ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாசாதி நெட்ஒர்க். இந்த வீடியோவில் 6th நியூ புக்ஸ் வீக்ஸில் இருக்கிற இந்திய அரசமைப்பு சட்டம் என்ற யூனிட்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கலாம். இந்திய அரசமைப்பு சட்டம் பற்றி எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நமக்கு நியூ புக்கில் என்ன இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் வந்து முழு சுயராஜ்யம் என்ற முழக்கம் எழுப்பினாங்க. அதுக்கு அடுத்த நாளே வந்து 1930 ஜனவரி 26 முழு சுதந்திர நாளாக கொண்டாடியிருக்காங்க. 1930 ஜனவரி 26 தான் வந்து முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது. நமது அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் என்னென்னா 1950 ஜனவரி 26. இதுவும் ஜனவரி 26, இதுவும் ஜனவரி 26. இந்த ஜனவரி 26 தான் வந்து குடியரசு தினமாக சொல்லியிருக்காங்க. இதுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகும். அப்போ முழு சுதந்திர தினமாக சொன்னதும் ஜனவரி 26, இதுவும் குடியரசு தினமும் ஜனவரி 26. அரசியல் நிர்ணய மன்றம், அதாவது அரசியல் நிர்ணய சபை என்ற அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1946 உருவாக்கியிருக்காங்க. சுதந்திரத்துக்கு முதல் வருஷம் உருவாக்கியிருக்காங்க. இதில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா 389 உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. 390 ஒன்று கம்மியாக 389 உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. இதோடைய தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாத். இதில் இருந்த சில உறுப்பினர்கள், சில முக்கிய உறுப்பினர்கள் பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு, பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு, இவங்களாம் வந்து இந்த 389 உறுப்பினரில் சில முக்கிய உறுப்பினர்கள். இதில் பெண்கள் மட்டும் 12 உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த அரசமைப்பு சட்ட வரைவு குழு, அது வந்து எத்தனை பேர் இருந்தாங்க பார்த்தோன்னா 8 பேர் கொண்ட குழு தான் வந்து அரசமைப்பு சட்ட வரைவு குழு. இதோடய தலைவர் யாருன்னா அம்பேத்கர். அரசமைப்பு சட்ட வரைவு குழு என்னன்னா, இந்த அரசமைப்பு சட்டம் ஃபுல்லாக எழுதுறதுக்கு ஒரு குழு போட்டிருந்தாங்க. அந்த குழு தான் வந்து அரசமைப்பு சட்ட வரைவு குழு. இதோடைய ஆலோசகராக யார் இருந்தாலும் பிஎன் ராவ். இந்த சட்ட வரைவு குழுவின் முதல் கூட்டம் எப்போ நடந்திருக்குன்னா 1946 டிசம்பர் 9 நடந்திருக்கு. இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை யார்? அண்ணல் அம்பேத்கர். இக்குழுவினர் 60 நாடுகளின் அரசமைப்பு சட்டத்தை வாசித்து அதில் முக்கியமான சிறப்பம்சங்களாக எடுத்து ஆராய்ந்து அதிலிருந்து நமது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அதில் சில நாடுகள் பார்த்தோம்னா ஐக்கிய ராச்சியம், அமெரிக்கா, சோவியத் ரஷ்யா, பிரான்ஸு, சுவிட்சர்லாந்து. அரசமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன் எத்தனை திருத்தங்கள் இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா 2000 திருத்தங்கள் இருந்திருக்கு. அதாவது அமெண்ட்மெண்ட்ஸ், 2000 திருத்தங்கள் இறுதி செய்யப்படுறதுக்கு முன்னாடி. இச்சட்டம் எழுதி முடிக்க எவ்வளோ நாள் ஆயிருக்கு? 2 வருஷம் 11 மாதம் 17 நாட்கள் ஆயிருக்கு. இந்த முழுமையான அரசமைப்பு சட்டம் தயாரான ஆண்டு வந்து 1949 நவம்பர் 26. இது தான் வந்து அரசமைப்பு சட்ட நாளாக கொண்டாடுறாங்க. இது வந்து அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொண்ட நாள். இந்த அரசமைப்பு சட்டம் முடிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தோம்னா 64 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு. நெக்ஸ்ட் முகப்புரை. முகப்புரைங்கிறது என்னென்னா அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் வந்து முகப்புரைன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு என்று வரையறை செய்கிறது. இந்த ஆர்டர் கூட கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆர்டர் மாற்றி கொடுத்துட்டு எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு என்று வரையறை செஞ்சுருக்காங்க முன்னுரையில், முகப்புரையில். இதில் இறையாண்மைங்கிறது என்னென்னா ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரம் தான் இறையாண்மை. மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இறையாண்மை மட்டும் ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரம். நெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன், அரசமைப்பு சட்ட வரைவு குழு வரைவு குழுவில் இடம்பெற்ற சட்ட வல்லுநர்கள் யார் யாருன்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் பிஆர் அம்பேத்கர், என் கோபாலசாமி, கே எம் முன்ஷி, சையத் முகமது சதுல்லா, பிஎல் மிட்டர், என் மாதவராவ், டிடிகே, டிபி கேதான். நமது அரசியல் சட்டம் உருவான போது நமது அரசியல் சட்டம் உருவான போது எத்தனை உறுப்புகள் இருந்திருக்குன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 395 ஆர்டிகல் இருந்திருக்கு. 22 பார்ட் இருந்திருக்கு, பகுதிகள் அண்டு 8 அட்டவணைகள் இருந்திருக்கு. ஆனால் தற்போது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 448 ஆர்டிகல் உறுப்புகள் இருக்குது, 25 பகுதிகள் இருக்குது, அண்ட் 12 அட்டவணைகள் இருக்குது. நெக்ஸ்ட் அரசமைப்பு சட்டம் வந்து 16/9/2016 வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னு பார்த்தோம்னா 101 முறை.
நெக்ஸ்ட், இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள், அதாவது இந்திய ஆங்கிலம், இது நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்திய அரசமைப்பு சட்டம் அவங்க ஸ்டார்டிங்ல எழுதின அந்த உண்மையான பிரதிகள் வந்து ஹிந்திலையும் ஆங்கிலத்திலையும் எழுதி நாடாளுமன்ற நூலகத்துல ஹீலியம் வாயு நிரப்பி பாதுகாத்து வச்சிருக்காங்க. இப்போ இந்த யூனிட்ல இருக்கிற புக் பேக் குவஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த யூனிட்ல உள்ள புக் பேக் குவஸ்டின்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் குவஸ்டின், அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, நவம்பர் 26. நெக்ஸ்ட், அரசமைப்பு சட்டத்தை டேஷாம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இயில் இருக்கிற 1949 1949 நவம்பர் 26. அரசமைப்பு சட்டத்தில் இதுவரை எத்தனை சட்டத்திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆல் இருக்கிற 101. நெக்ஸ்ட்டு, இத்த அடிப்படை உரிமை அன்று, சுதந்திர உரிமை, சமத்துவ உரிமை, கல்வி பெறும் உரிமை, இது மூணுமே வந்து அடிப்படை உரிமை தான், ஓட்டுரிமை மற்றும் அடிப்படை உரிமை வராது. ஆப்ஷன் இ தான் இதற்கான ஆன்சர். இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆல் இருக்கிற 18. நெக்ஸ்ட்டு, கோடிட்டிடம் அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். நெக்ஸ்ட், இந்திய அரசமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யாருன்னா அண்ணல் அம்பேத்கர். நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் அரசமைப்பு சட்டம். நெக்ஸ்ட்டு, நம் அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. 1950 ஜனவரி 26. நெக்ஸ்ட், பொறுத்துக சுதந்திர தினம் ஆப்ஷன் இ ஆகஸ்ட் 15, குடியரசு தினம் ஆப்ஷன் இ ஜனவரி 26, இந்திய அரசமைப்பு தினம் ஆப்ஷன் ஆ நவம்பர் 26, அனைவருக்கும் கல்வி உரிமை ஆப்ஷன் ஆல் இருக்கிற 1 ஏப்ரல். இதற்கான ஆன்சர் ஃபஸ்ட்டுக்கு இ, செகண்டுக்கு இ, ஆப்ஷன் ஆ தான் இதோடைய ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.